ஓம் சாந்தி பதினொன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவபாபா கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே நாம் இப்போது நன்றாக படித்து தனக்குத்தானே ராஜதிலகம் இட்டுக்கொள்ள வேண்டும் என்று நம்முடைய தந்தை கூறுகின்றார் நாம் தனக்குத்தாமே ராஜதிலகம் இட்டுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே கவலை மட்டுமே நமக்கு சதா இருக்க வேண்டும் இந்த ராஜயோக படிப்பின் மூலமாகத்தான் நமக்கு ராஜ்யம் கிடைக்கும் கேள்வி குழந்தைகளாகிய நாம் எந்த உற்சாகத்துடன் இருக்க வேண்டும் மனம் விடை மனமுடைந்து விடக்கூடாது ஏன் என்ற கேள்விக்கு இப்போது பதிலை பார்ப்போம் நாம் இப்போது இந்த லக்ஷ்மி நாராயணன் போன்று ஆக வேண்டும் என்ற உற்சாகம் சதா நமக்கு இருக்க வேண்டும் இதற்கான முயற்சியையும் நாம் செய்ய வேண்டும் ஒருபொழுதும் நாம் மனமுடைந்து விடக்கூடாது ஏனென்றால் இந்த படிப்பு மிகவும் எளிமையானது வீட்டில் இருந்து கொண்டே நாம் படிக்க முடியும் இதற்கு எந்தவிதமான கட்டணமும் கிடையாது ஆனால் அவசியம் நமக்கு இந்த ஞான படிப்பை படிப்பதற்கு தைரியம் வேண்டும் பாடல் தாயும் நீயே தந்தையும் நீயே என்ற பாடலும் இருக்கின்றது ஓம் சாந்தி குழந்தைகளாகிய நாம் இப்போது நம்முடைய தந்தையின் மகிமையை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மகிமையை கேட்டோம் மகிமைக்குரியவர் இந்த பெருமைக்குரியவர் ஒரே ஒரு இறை தந்தையான நம்முடைய பாபா ஆவார் அவரைத்தான் அனைத்து தர்மங்களிலும் அனைவரும் பூஜித்து வருகிறார்கள் வேறு யாருக்குமே இந்த மகிமை பாட முடியாது பிரம்மா விஷ்ணு சங்கரருக்கும் கூட எந்த மகிமைகளும் கிடையாது இந்த பிரம்மாவின் மூலமாகத்தான் நம்முடைய தந்தை இந்த ஞானத்தை கற்பித்து இந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்விக்கின்றார் சங்கர் மூலம் விநாசத்தையும் செய்விக்கின்றார் விஷ்ணுவின் மூலம் பாலனையையும் செய்விக்கின்றார் இந்த லட்சுமி நாராயணனையும் இவ்வாறு தகுதியானவர்களாக நம்முடைய ஒரே தந்தையான சிவபாபாதான் ஆக்குகின்றார் அவர்தான் அனைத்து மகிமைக்கும் உரியவராவார் அவரை தவிர வேறு யாருக்கும் மகிமை செய்ய முடியும் அவரை தவிர வேறு யாருக்கு மகிமை செய்ய முடியும் இவர்களை இவ்வாறு இந்த பிரம்மா விஷ்ணு சங்கரர் இவர்களை இவ்வாறு ஆக்கக்கூடிய ஒரே ஒரு ஆசிரியர் நம்முடைய சிவபாபா ஆவார் இப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் என்றால் இவர்கள் எவ்வாறு இப்படி ஆக முடியும் பிறகு மகிமை சூரிய வம்சத்தில் ராஜ்யம் செய்வர்களுக்கு தந்தை சங்கமயுகத்தில் வரவில்லையெனில் எவ்வாறு அவர்களுக்கு அடைய முடியும் வேறு யாருக்கும் மகிமை கிடையாது அயல் நாட்டினர் யாருக்கும் மகிமை செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை மகிமைக்குரியவர் ஒரே ஒருவேரையன்றி வேறு யாருமே கிடையாது உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவபாபா மட்டுமே அவரிடமிருந்துதான் உயர்ந்த பதவி நமக்கு கிடைக்கிறது அப்படி உயர்ந்த பதவி கிடைக்கிறதெனில் அவரை நாம் நல்ல முறையிலே நினைவு செய்ய வேண்டுமல்லவா நாம் இப்போது ராஜாவுக்கெல்லாம் ராஜா ஆவதற்காக சுயம் நாமே படிக்க வேண்டும் இந்த கலியுகத்திலே வக்கீல் படிப்பு சிலர் படிக்கின்றார்கள் என்றால் படிப்பின் மூலம்தான் தன்னை வக்கீலாக ஆக்கிக் கொள்கின்றார்கள் அல்லவா சிவபாபாவோ நமக்கு இந்த ஞானத்தையே கற்பிக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நாம் இப்போது அறிந்திருக்கின்றோம் யார் நன்றாக இந்த ஞானத்தை படிக்கின்றோமோ அவர்கள்தான் உயர்ந்த பதவியையும் அடையப் போகின்றோம் படிக்காதவர்கள் பதவியடைய முடியாது படிப்பதற்கு மிகவும் உயர்ந்த ஞானம் தேவை அந்த ஞானத்தை தான் நம்முடைய தந்தை ஸ்ரீமத்தாக கூறிக்கொண்டிருக்கின்றார் நாம் தூய்மையாக பாவனம் ஆவதுதான் மூல விஷயமாகும் அதற்குத்தான் இந்த ஞான படிப்பை இந்த ராஜயோக கல்வியை நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் இந்த நேரத்தில் அனைவருமே தூய்மையற்று சம் பிரதான அதாவது இந்த கலியுகத்தில் அனைத்து ஆத்மாக்களுக்குமே தூய்மையை இழந்து தமோ பிரதானமாக பதீதமாக இருக்கின்றனர் இந்த உலகமும் தமோ பிரதானமாக தூய்மை இழந்து இருக்கின்றது என்பதை நாம் இப்போது அறிந்திருக்கின்றோம் நல்லவர்களாகவோ கெட்டவர்களாகவோ மனிதர்கள்தான் ஆகின்றார்கள் அல்லவா தூய்மையாக இருந்தவர்கள்தான் பிறகு தூய்மையற்று வந்துவிட்டார்கள் தூய்மையாக இருப்பவர்கள்தான் நல்லவர்கள் என்று கூறப்படுகின்றனர் நன்றாக படித்து பெரிய மனிதர்களாகவும் ஆகின்றார்கள் எனில் மகிமை செய்கின்றார்கள் ஆனால் அனைவரும் இப்போது தூய்மை இழந்து பதீதமானவர்களாகத்தானே இந்த பூமியில் இப்போது இருக்கின்றோம் பதீதமானவர்கள்தான் பதீதமானவர்களை மகிமை செய்கின்றார்களா என்ன இப்போது அனைவருமே தூய்மை இழந்துதானே இருக்கின்றார்கள் இப்போது யாரை மகிமை செய்ய முடியும் சக்தி யுகத்தில்தான் பாவனமானவர்கள் இருப்பார்கள் அப்படி பாவனமாக்குவதற்காகத்தான் நம்முடைய தந்தை இந்த ராஜயோக கல்வியை கற்றுக் கொடுக்கின்றார் அங்கு யாரையுமே மகிமை செய்ய மாட்டார்கள் ஆனால் இங்கு தூய்மையான சந்நியாசிகளும் இருக்கின்றார்கள் அசுத்தமான கிரகஸ்தைகளும் இப்போது இங்கே இருக்கின்றார்கள் அதனால்தான் தூய்மைக்குத்தான் பாடப்படுகிறது ஆனால் சக்தியுகத்தில் அங்கு ராஜா ராணி எப்படியோ அப்படியே பிரஜைகளும் தூய்மையாக இருப்பார்கள் தூய்மை மற்றும் அசுத்தம் என்று வேறுபடுத்தி கூறுவதற்கு அங்கு வேறு எந்த தர்மமுமே கிடையாது ஒரே தர்மம்தான் அனைவரும் தூய்மையாகத்தான் இருப்பார்கள் இங்கு இப்போது சில கிரகஸ்திகளுக்கும் மகிமை செய்து கொண்டே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு அவரே குதாவாக அல்லாவாக இருக்கின்றார் ஆனால் அல்லாவை பதீத பாவன் விடுவிப்பவர் வழிகாட்டி என்று கூறப்படுகின்றது பிறகு அவர் எவ்வாறு அனைவருமாக இருக்க முடியும் உலகம் எவ்வளவு காரிருளிலே இப்போது இருக்கின்றது இப்போது குழந்தைகளாகிய நாம் இந்த ஞானத்தை புரிந்து கொண்டிருக்கின்றோம் குழந்தைகளாகிய நம்மிடத்தில் நாம் படித்து தன்னைத்தானே ராஜாவாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் நமது அனைவருக்கும் இருக்க வேண்டும் யாரெல்லாம் நன்றாக இந்த ஞானத்தை படிக்க முயற்சி செய்கின்றார்களோ அவர்கள்தான் ராஜ்ய திலகத்தை நாம் அடைய முடியும் நாமும் இந்த லட்சுமி நாராயணனைப் போன்று நாம் ஆக வேண்டும் என்ற ஆர்வம் குழந்தைகளாகிய நமக்கு சதா இருக்க வேண்டும் இதில்தான் குழப்பமடைய வேண்டிய அவசியமே இல்லை நாம் முயற்சி செய்ய வேண்டும் மனமுடைந்து விடக்கூடாது இந்த படிப்பு அப்படிப்பட்ட அருமையான படிப்பாகும் அதாவது காட்டில் தூங்கிக்கொண்டே படிக்க முடியும் அயல்நாட்டில் நாட்டில் இருந்தாலும் கூட இந்த ஞானத்தை நாம் படிக்க முடிகின்றது வீட்டில் இருந்து கொண்டே படிக்க முடியும் அந்த அளவிற்கு எளிமையான எளிதான படிப்பாகும் நமக்கு இந்த ஞானத்தை நம்முடைய சிவ பாபாவே கற்றுத்தருகின்றார் முயற்சி செய்து தனது பாவங்களை நாம் அளிக்க வேண்டும் மேலும் இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கும் நாம் புரிய வைக்க வேண்டும் அடுத்தவர்களுக்கு நாம் புரிய வைப்பதற்கு நாம் அந்த அளவிற்கு சக்திசாலி ஆத்மாவாக ஆக வேண்டும் மற்ற தர்மத்தை மற்ற தர்மத்தை சார்ந்தவர்களுக்கும் நாம் இந்த ஞானத்தை புரிய வைக்க முடியும் ஏனென்றால் அனைவருமே நம்முடைய சகோதர ஆத்மாக்கள் யாராக இருந்தாலும் நாம் ஒரே ஆத்மா ஆத்மாவின் சுயதர்மம் ஒன்றுதான் அனைவருமே ஆத்மாக்கள் தான் ஆனால் அவங்கள் அறியாமை என்ற இருளிலே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த ஞானத்தை நாம் புரிய வைக்க வேண்டும் அதற்கு நாம் முதலில் இந்த ஞானத்தை நன்றாக தூய்மையாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் இதில் என்ற எந்த மாற்றமும் ஏற்பட முடியாது இந்த உடல் என்ற சரீரத்தினால்தான் பல மதங்கள் ஏற்படுகின்றன ஆத்மா ஒரே ஒன்றுதான் ஆத்மா அனைவருமே ஒன்றுதான் அனைவரும் ஒரே குலம் அனைவரும் ஒரே தந்தையின் குழந்தைகள் என்பதை நாம் அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும் ஆத்மாக்களை பாபா தான் தத்தெடுத்திருக்கின்றார் அதனால்தான் பிரம்மாவின் வாய்வழியாக பிரம்மாவின் வாய்வழி வம்சத்தினர்கள் என்று பாடப்படுகின்றது ஆத்மாவின் தந்தையார் என்பதை யாருக்கு வேண்டுமென்றாலும் நாம் புரிய வைக்க வேண்டும் நாம் எழுதி வாங்கக்கூடிய படிவத்தில் அதாவது ஃபார்ம் நிறைய அர்த்தம் உள்ளடக்கியிருக்கின்றது தந்தை அவசியம் இருக்கிறாரல்லவா அவரைதான் நாம் நினைவு செய்கின்றோம் ஆத்மா தனது தந்தையை நினைவு செய்கின்றது இன்றைய நாட்களில் பாரதத்தில் யாரை வேண்டுமென்றாலும் தந்தை இந்த காலகட்டங்களில் பாரதத்தில் யாரை வேண்டுமென்றாலும் தந்தை என்று கூறிவிடுகின்றார்கள் மேயரையும் தந்தை நகரத்தந்தை என்று கூறுகின்றார்கள் ஆனால் ஆத்மாவின் தந்தை யார் என்பதை யாருமே அறியவில்லை நாம் தாய் தந்தை தாயாகவும் தந்தையாகவும் நம்முடைய இறைவனைத்தான் அனைவரும் பாடுகின்றார்கள் ஆனால் அவர் யார் அவர் எப்படி இருக்கின்றார் என்பது யாருக்குமே தெரியாது இதே பாரத தேசத்தில்தான் நாம் தாய் தந்தை என்று கூறி அழைக்கின்றோம் தந்தைதான் இங்கு வந்து இந்த பிரம்மாவின் மூலமாக இந்த பிரம்மாவின் கமலவாயின் மூலமாக நம்முடைய வாய் வம்சாவளியினர்களை படைக்கின்றார் இந்த ஞானத்தின் மூலமாக இந்த வாயின் மூலமாக இந்த ஞானத்தை கூறி நம்மை தூய்மையாக்குகின்றார் இந்த பாரதம்தான் தாய்நாடு என்று கூறப்படுகிறது ஏனெனில் இங்குதான் சிவபாபா தாய் தந்தை என்ற பாகத்திலே நடிக்கின்றார் இங்குதான் பகவானை தாய் தந்தை என்ற ரூபத்தில் நினைவு செய்கின்றோம் அயல் நாடுகளில் இறைத்தந்தை தந்தை காட்ஃபாதர் என்று மட்டுமே கூறி அழைக்கின்றார்கள் ஆனால் குழந்தைகளை தத்தெடுப்பதற்கு தாயும் தேவையல்லவா ஆணாக உள்ளவர் பெண்ணை தத்தெடுக்கின்றார் பிறகு அவர் மூலம் குழந்தைகளை உருவாக்குகின்றார் படைப்புக்கள் இப்போது படைக்கப்படுகின்றன இங்கு இந்த பிரம்மா மூலம் பரமபிதாவான பரமாத்மாவான தந்தை இந்த பிரம்மாவின் உடலிலே பிரவேசம் செய்து இவரை தத்தெடுத்து இவர் மூலமாக குழந்தைகளை படைக்கின்றார் குழந்தைகள் பிறப்பதால்தான் இவர் தாய் தந்தை என்று கூறப்படுகின்றார் அவர் ஆத்மாக்களின் தந்தை பிறகு இந்த இங்கு வந்து இவர் மூலமாக இந்த ஞானத்தை கூறி படைப்புக்களை படைக்கின்றார் இங்கு நாம் குழந்தைகளாக ஆகியிருக்கின்றோம் என்னும் பொழுது தாய் மற்றும் தந்தை என்று கூறப்படுகின்றார் அது இனிமையான வீடாகும் சாந்திதாமம் மிகவும் இனிமையான வீடாகும் அங்குதான் ஆத்மாக்களாகிய நாம் அனைவருமே இருக்கின்றோம் அங்கே கூட தந்தையை யாருமே நம்மை அங்கு அழைத்துச் செல்ல முடியாது யாரை சந்தித்தாலும் நீங்கள் இனிய வீட்டிற்கு செல்ல விரும்புகிறீர்களா என்று கேளுங்கள் பிறகு அவசியம் தூய்மையாக வேண்டியிருக்கும் நாம் நம்முடைய அமைதியான வீட்டிற்கு செல்ல வேண்டுமென்றால் இப்போது நாம் கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும் இப்போது அனைவருமே தூய்மையற்றவர்களாக இருக்கின்றீர்கள் இது இப்போது இரும்பு யுகமாக இருக்கின்றது தமோ பிரதான உலகமாக இருக்கின்றது இப்போது நாம் திரும்பி வீட்டிற்கு செல்ல வேண்டும் இரும்பு யுக ஆத்மாக்கள் திரும்பி வீட்டிற்கு செல்ல முடியாது ஆத்மாக்கள் இனிய வீட்டில் தூய்மையாகத்தான் இருப்பார்கள் ஆகையினால் இப்பொழுதே இந்த ஞானத்தை கேட்டு நாம் தூய்மையாக வேண்டும் தந்தையே வந்து நமக்கு இந்த ஞானத்தை புரிய வைக்கின்றார் தந்தையின் நினைவின் மூலம்தான் நம்முடைய பல பிறவிகளின் விகர்மங்கள் விநாசமாகும் எந்த தேகதாரிகளையும் நாம் நினைவு செய்யக்கூடாது தந்தை தந்தையை எந்த அளவு நாம் நினைவு செய்கின்றோமோ அந்த அளவிற்கு நாம் தூய்மையாக முடியும் மற்றும் நாம் எந்த அளவிற்கு தூய்மையாகின்றமோ அந்த அளவிற்கு வரிசை கிரமமாக நமக்கு உயர்ந்த பதவியையும் கிடைக்கும் லெக்ஷ்மி நாராயணரின் சித்திரத்தை வைத்து நாம் மற்றவர்களுக்கு புரிய வைப்பது மிகவும் எளிமையானதாகும் இதே பாரதத்தில்தான் இவர்களது ராஜ்யமும் இருந்தது இவர்கள் ராஜ்யம் பொழுது உலகில் அமைதி மட்டுமே இருந்தது உலகில் அமைதியை தந்தைதான் ஏற்படுத்த முடியும் வேறு யாரிடத்திலும் சக்தி கிடையவே கிடையாது இப்போது தந்தை நமக்கு இந்த ராஜயோக கல்வியை கற்பித்து கொண்டிருக்கின்றார் புது உலகில் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக எப்படியாவது என்பதையும் நம்முடைய தந்தை கூறுகின்றார் தந்தைதான் ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார் ஆனால் அவரிடத்தில் எந்த ஞானம் இருக்கிறது என்பதை யாருமே அறியவில்லை உலகின் முதல் இடை கடையின் சரித்திர பூகோளத்தை எல்லையற்ற தந்தைதான் நமக்கு கூறுகின்றார் மனிதர்கள் சில நேரங்களில் சர்வ வியாபி அதாவது இறைவன் எங்கும் நிறைந்திருக்கின்றார் தூணிலும் இருக்கின்றார் துரும்பிலும் இருக்கின்றார் என்றெல்லாம் கூறிவிடுகிறார்கள் இப்படியெல்லாம் சில நேரங்களில் அனைவரின் உள்ளத்தையும் அறிந்தவர் என்றும் சிலர் கூறிவிடுகின்றார்கள் நம் மனதை இறைவன் அறிவார் என்றெல்லாம் கூறிவிடுகிறார்கள் அப்படியானால் தன்னையே பகவான் என்று கூறிக்கொள்ள முடியாது இந்த அனைத்து விஷயங்களையும் இப்போது தந்தைதான் வந்து நமக்கு புரிய வைக்கின்றார் நல்ல முறையில் நாம் தாரணை செய்ய வேண்டும் மற்றும் மகிழ்ச்சியாகவும் நாம் இருக்க வேண்டும் இந்த லட்சுமி நாராயணரின் சித்திரம் சதா புன்முறுவலுடன் இருப்பதாகத்தான் உருவாக்குகின்றனர் பள்ளியில் உயர்ந்த படிப்பு படிப்பவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் இவர்கள் மிகப்பெரிய தேர்வில் தேர்ச்சி பெறக்கூடியவர்கள் என்று மற்றவர்களும் நினைப்பார்கள் இதுதான் நாம் படிக்கின்ற இந்த ஞான படிப்புதான் மிகவும் உயர்ந்த படிப்பாகும் இந்த படிப்பை நாம் படிப்பதற்கு கட்டணம் போன்ற எந்த விஷயமும் கிடையாது தைரியத்திற்கான விஷயமாகும் தன்னை ஆத்மா என்று உணர்ந்து ஒரே ஒரு இறைத்தந்தையை நாம் நினைவு செய்ய வேண்டும் இதில்தான் இந்த மாயை நமக்கு தடையை ஏற்படுத்துகின்றது நாம் தூய்மையாக ஆக வேண்டும் தூய்மையாக ஆகுங்கள் என்றுதான் நம்முடைய தந்தையே கூறுகின்றார் நாம் எல்லோரும் இப்போது தந்தையினுடையவர்களாக ஆகி பிறகு முகத்தை நாம் கருப்பாக்கி கொள்ளக்கூடாது மிகவும் தந்திரம் வாய்ந்தது இந்த மாயை மாயை நம்மை தோல்வியடைத்து தோல்வியடைய வைக்கின்றது தோல்வி நம்முடைய இந்த இந்த மாயை நம்மை தோல்வியடைய வைக்கிறது எனில் நாம் எப்படி புகழ் கிடைக்கும் எனவே நாம் ஆரம்பத்திலிருந்தே மிகவும் நன்றாக முன்னேறிக்கொண்டே கொண்டே இருக்கின்றோம் என்று மகிமை பாடப்படும் தனக்காக தானே நாம் இப்போது இந்த ஞானத்தை படிக்க முயற்சி செய்ய வேண்டும் இந்த ராஜ்யத்தை நாம் பலனாக நாம் அடைய வேண்டும் என்ற தந்தை இப்போது கூறுகின்றார் இந்த ஞானத்தை நாம் படித்து இந்த ராஜ்யத்தை நாம் அடைய வேண்டும் என்று தந்தையே கூறுகின்றார் இந்த ராஜயோக படிப்பின் மூலமாகத்தான் நமக்கு உயர்ந்த பதவி கிடைக்கின்றது அப்படிப்பட்ட உயர்ந்த பதவியை நாம் அடைய வேண்டும் இதுதான் ராஜயோகமாகும் ராஜயோகம் அல்ல ஆனால் அதாவது சாரி இது பிரஜயோகம் அல்ல நாம் படிப்பது ராஜயோகமாகும் சாதாரண பிரஜ யோகம் அல்ல ஆனால் பிரஜைகளாகவும் சிலர் சக்தி யுகத்திலே ஆகின்றார்கள் அல்லவா முகம் மற்றும் சேவையின் மூலம் இவர்கள் என்ன ஆவதற்கு தகுதியானவர்கள் என்பது இப்போது படிக்கின்ற படிப்பிலே தெரிந்துவிடும் நாம் வீட்டில் மாணவரின் நடத்தையின் மூலம் இவர் முதல் நம்பரில் வருவாரா அல்லது மூன்றாம் நம்பரில் வருவாரா என்பதை புரிந்து கொள்ள முடியும் இங்கு அவ்வாறுதான் இருக்கின்றது எப்பொழுது தேர்வு முடிவடையுமோ அப்பொழுது நமக்கு அனைத்து சாட்சாத்காரமும் ஏற்படும் சாட்சாத்காரம் ஏற்படுவதற்கு எந்த தாமதமும் ஏற்படாது பிறகு வெக்கப்பட வேண்டியிருக்கும் நான் தோல்வியடைந்துவிட்டேன் தோல்வி அடைந்தவர் மீது யார் அன்பு செலுத்துவார்கள் மனிதர்கள் இப்போது சினிமா பார்ப்பதில்தான் மகிழ்ச்சியை அனுபவம் செய்கின்றார்கள் ஆனால் நம்பர் ஒன் அசுத்தமானவர்களாக ஆக்க கூடியது இந்த சினிமா என்ற மாயைதான் என்று தந்தை அழுத்தமாக நமக்கு புரிய வைக்கின்றார் அதில் நாம் சினிமாவில் அதில் செல்லக்கூடிய பலர் இந்த ஞானத்திலிருந்து தோல்வியடைந்து கீழே விழுந்து விடுகின்றார்கள் சில பெண்களும் அப்படி இருக்கின்றார்கள் அதாவது சினிமாவிற்கு செல்லாவிட்டால் தூக்கம் வரவே வராது சிலருக்கு சினிமா பார்ப்பவர்கள் அசுத்தமாவதற்கான முயற்சி அவசியம் செய்கின்றார்கள் இங்கு என்னவெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றதோ அதில் மகிழ்ச்சி இருப்பதாக மனிதர்கள் நினைக்கின்றார்கள் ஆனால் அவை அனைத்தும் துக்கத்திற்கானதாகும் இது அழிவற்ற மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாகும் அழிவற்ற மகிழ்ச்சி அழிவற்ற தந்தையிடமிருந்துதான் கிடைக்கும் பாபா நம்மை இந்த லட்சுமி நாராயணன் போன்று ஆக்குகின்றார் என்பதை நாம் இப்போது புரிந்திருக்கின்றோம் முன்பு இருபத்தி ஓரு பிறவிகள் என்று எழுதி வந்தோம் இப்போது ஐம்பது டு அறுபது பிறவிகள் என்று பாபா எழுதுகின்றார் ஏனெனில் துவாபர யுகத்திலும் ஆரம்பத்தில் மிகவும் செல்வந்தர்களாக சுகமானவர்களாக இருப்போம் அல்லவா பதீதமாக ஆகலாம் இருந்தாலும் அதிக செல்வம் இருக்கும் எப்பொழுது முற்றிலும் தமோ பிரதானமாக நாம் ஆகின்றோமோ அப்போதுதான் நமக்கு துன்பம் ஆரம்பமாகின்றது நாம் முதலில் சுகமாக இருந்தோம் எப்பொழுது அதிக துக்கம் ஏற்படுகிறதோ அப்பொழுதுதான் நம்முடைய தந்தை வந்து இந்த ஞானத்தை கற்றுக் கொடுத்து நம்மை தூய்மையாக்கி நம்மை இந்த துன்பத்திலிருந்து காப்பாற்றுகின்றார் அதாவது இந்தியாவின் அசாமில் அசாமில் போன்ற மகாபாவிகளையும் முன்னேறச் செய்கின்றார் தூக்கி விடுகின்றார் நாம் இப்போது அனைவரையும் முக்திதாமத்திற்கு அழைத்து செல்வேன் என்று நம்முடைய தந்தை இப்போது கூறுகின்றார் பிறகு சக்தியுக ராஜ்யத்தையும் நமக்கு தந்தைதான் கொடுக்கின்றார் அனைவருக்குமே அல்லவா அனைவருக்கும் அவர் ஒருவரே தந்தையாக இருக்கின்றார் நம்முடைய குறிக்கோள் மிகவும் தூய்மையாக வேண்டியதாகும் குறிக்கோளாகிய அமைதி அல்லது சுகத்தை நம்மை அடையச் செய்வது நம்முடைய பாபா ஆவார் சக்தியுகத்தில் அனைவருமே சுகமாகத்தான் இருப்பார்கள் சாந்தி தாமத்திலும் அனைவருமே சுகமாக இருப்பார்கள் உலகில் அமைதி நிலவ வேண்டும் என்று கூறுகின்றார்கள் இந்த லட்சுமி நாராயணனின் ராஜ்யம் எப்போது இருந்ததோ அப்போதுதான் அமைதி இருந்தது என்று கூறுங்கள் துக்கமான விஷயங்கள் இருக்கவே முடியாது துக்கமும் கிடையாது அசாந்தியும் கிடையாது இங்கு நாம் இப்போது வீட்டிற்கு வீடு திரும்பிக் கொண்டிருக்கின்றோம் அசாந்தி இப்போது இந்த உலகத்தில் இருக்கின்றது நாட்டுக்கு நாடு மிகவும் அமைதியிழந்து அசாந்தியாக இருக்கின்றார்கள் முழு உலகிலும் இப்போது அமைதியற்ற நிலைதான் அசாந்திதான் நிலவிக்கொண்டிருக்கின்றது இப்போது இந்த உலகம் எவ்வளவு துண்டு துண்டாக நாடாக பிரிந்து கிடக்கின்றது யாருடமே ஒற்றுமையும் தூய்மையும் இல்லை எவ்வளவு பிளவுகள் இருக்கின்றன நாட்டிற்கு நாடு தாக்கிக் கொள்கின்றார்கள் நூறு மைல் தொலைவுகளில் ஒரு மொழி இருக்கின்றது இந்த பாரதத்தின் பழமையான மொழி சமஸ்கிருதம் என்று இப்பொழுது கூறுகின்றார்கள் ஆனால் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் பற்றி யாருக்குமே தெரியவில்லை என்ற பொழுதும் இது பழமையான மொழி என்று எப்படி கூறுகிறீர்கள் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம் எப்பொழுது இருந்தது என்று யாருமே கூற முடியாது ஆனால் நாம் இப்போது கூற முடியும் தந்தையே நமக்கு புரிய வைத்திருக்கின்றார் நம்மிலும் கூட வரிசைக்கிரமமாகத்தான் நாம் இதை புரிந்திருக்கின்றோம் சிலர் மந்த புத்தியோடு இந்த ஞானத்தைக் கற்று சாதாரணமாக இருக்கின்றார்கள் சிலர் தூய்மையாக இந்த ஞானத்தை கற்று தூய்மையாக இருக்கின்றார்கள் இவர்கள் கல்புத்தி உடையவர்கள் என்பதை பார்க்கவும் முடிகின்றது சிலருக்கு இந்த ஞானம் பதியவே பதிவதில்லை ஹே பகவான் இவரது புத்தியின் பூட்டை திறந்துவிடுங்கள் என்று அஞ்ஞான காலத்திலும் கூறுகிறார்கள் அல்லவா தந்தையாகிய நம்முடைய இறைவன் குழந்தைகளாகிய நம் அனைவருக்குமே இந்த ஞானத்தை கொடுக்கின்றார் இந்த ஞானத்தின் மூலமாகத்தான் நம்முடைய புத்தியின் பூட்டு திறக்கப்படுகிறது இருப்பினும் சிலரது புத்தி திறக்கப்படுவதே கிடையாது பாபா நாங்கள் புத்திசாலிகளுக்கெல்லாம் புத்திசாலியாக ஆக வேண்டும் எனது கணவனின் புத்தியை திறந்துவிடுங்கள் என்று சிலர் கூறுகின்றார்கள் ஒவ்வொருவரின் புத்தியின் பூட்டை திறப்பதற்காக நான் வரவில்லை என்று தந்தை கூறுகின்றார் நாம் தான் இப்போது இந்த ஞானத்தை புரிந்து கொண்டு தந்தையின் நினைவில் முயற்சி செய்ய வேண்டும் பிறகு அனைவரின் புத்தியையும் திறக்கப்பட்டு விடுமானால் அனைவரும் மகாராஜா மகாராணிகளாக ஆகிவிடுவார்கள் அதனால் தந்தை யாருக்கும் பாரபட்சம் பார்ப்பதில்லை அதாவது இந்த ஞானத்தை கூறுகின்றார் நாம் தான் முயற்சிகளின்படி இந்த ஞானத்தை கற்க வேண்டும் நாம் எப்படி அதாவது தந்தை எப்படி அனைவரின் பூட்டையும் திறக்க முடியும் அவர்கள் அனைவருமே சக்தியுகத்திற்கு வரக்கூடியவர்களே இல்லையேனும் பொழுது நான் எப்படி பூட்டை திறப்பேன் இந்த நாடகப்படி இந்த நாடகம் போன கல்பத்தில் என்ன நடந்ததோ அதுதான் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றது நேரம் வரும்பொழுது அவர்களது புத்தி திறக்கப்பட்டுவிடும் நான் எப்படி திறப்பேன் நாடகத்தில் என்ன உள்ளதோ அதன்படி சரியாக நடக்குமல்லவா அனைவரும் முழுமையாக தேர்ச்சி தேர்ச்சியளிவது கிடையாது பள்ளியிலும் கூட வரிசை கிரமமாகத்தான் சிலர் இருக்கின்றார்கள் இதுவும் ஞான படிப்பாகும் பிரஜைகளும் அங்கு உருவாக வேண்டும் அதாவது அங்கே ராஜாராணியும் இருப்பார்கள் பிரஜைகளும் இருப்பார்கள் அனைவரும் ஆனால் தூய்மையாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட ராஜ்ஜியத்தை உருவாக்க வேண்டும் அனைவரின் பூட்டும் திறக்கப்பட்டு விட்டால் பிரஜைகள் அங்கே எங்கிருந்து வருவார்கள் இந்த நரகத்தில் உள்ள அனைவருமே தூய்மையாகிவிட்டால் எப்படி அந்த ராஜ்யம் தூய்மையாக இருக்க முடியும் கலியுகத்தில்தான் அனைத்து ஆத்மாக்களுமே தூய்மை இழந்து இருப்பதால் இது நரகமாக இருக்கின்றது அங்கு தூய்மையான சுகமான பூந்தோட்டமாக இருக்கும் அங்கு குறைந்த அளவிலே ஆத்மாக்கள் வசிக்கும் அதுதான் பூந்தோட்டமாகும் அதுதான் சொர்க்கமாகும் இதுதான் இப்போது தந்தை கூறிக்கொண்டிருக்கின்றார் இது நியமம் கிடையாது குழந்தைகளாகிய நாம் முயற்சி செய்ய வேண்டும் அதாவது நாம் இப்போது தூய்மையாக வேண்டும் தந்தை யாருடைய புத்தியையும் திறக்க வருவதில்லை அவர் ஞானத்தை அளிக்கவே வந்திருக்கின்றார் ஒவ்வொருவரின் முயற்சியை பார்த்து நாம் புரிந்து கொள்ள முடியும் யாரெல்லாம் நன்றாக படிக்கின்றார்களோ அவர்கள் மிகவும் அமைதியாக இருப்பார்கள் எங்கு அங்கு என்று சேவைக்காக அழைக்கப்படுகின்றார்கள் யாரெல்லாம் நன்றாக சேவை செய்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களைப் போல நாமும் சேவை செய்ய வேண்டும் என்பதை பாபா இப்போது நமக்கு புரிய வைக்கின்றார் நாம் யார் சேவை நன்றாக செய்கின்றோமோ என்பதை பாபா அறிந்திருக்கின்றார் குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் நன்றாக படித்தால் நாம் அதாவது எல்லோரும் தூய்மையாகி விடுவோம் பிறகு நம்முடைய தந்தை நம் எல்லோரையும் அழைத்து செல்வார் பிறகு சொர்க்கத்திற்கும் அனுப்பி வைத்து விடுவார் இல்லை என்றால் நாம் தூய்மையாகவில்லை என்றால் அதிக தண்டனைகளும் நமக்கு காத்திருக்கும் நம்முடைய பதவியும் குறைந்துவிடும் மாணவர்கள் ஆசிரியரை வெளிப்படுத்த வேண்டும் தங்க புத்தி அதாவது தங்க யுகத்தில் தங்க புத்தி உள்ளவர்களாக தங்க புத்தி உடையவர்களாக நாம் இருந்தோம் இப்போது இரும்பு யுகமாகும் இப்போது தூய்மையற்று தங்க புத்தி இல்லாதவர்களாக இருக்கின்றோம் இங்கு தங்க புத்தி உடையவர்கள் எப்படி இருக்க முடியும் எப்பொழுது ஒரே ராஜ்யம் ஒரே தர்மம் இருந்ததோ அப்போதுதான் உலகத்தில் அமைதி மட்டுமே இருந்தது பாரதத்தில்தான் இந்த லட்சுமி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது அந்த லட்சுமி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தபொழுது உலகில் அமைதியே இருந்தது என்று நாம் செய்தித்தாளில் போட வேண்டும் கடைசியில் அவசியம் அனைவருமே புரிந்து கொள்வார்கள் குழந்தைகளாகிய நாம் இப்போது பெயர் பிராப்ளமாக போகிறது அந்த படிப்பில் எவ்வளவு புத்தகங்களை படிக்கின்றார்கள் இங்கு அப்படிப்பட்ட நிறைய புத்தகங்கள் எதுவுமே கிடையாது படிப்பு முற்றிலும் எளிமையானதாகும் மற்றபடி நாம் நினைவிலே நல்ல நல்ல மகாரதிகளும் தோல்வியடைந்து விடுகிறார்கள் மாயை அனைவரையுமே இந்த கலியுகத்தில் தாக்குகின்றது நினைவு என்ற கூர்மை நமக்கு இல்லை என்றால் ஞான அன்பு பாதியே அதாவது ஞான அம்பு பாதிப்பை ஏற்படுத்தாது அதிகம் நினைவு செய்தால்தான் கூர்மை ஏற்படும் பந்தனங்களில் இருக்கலாம் இருப்பினும் நாம் நினைவு செய்து கொண்டே இருந்தால் அதிக லாபம் ஏற்படும் ஒருபோதும் பாபாவை பார்த்திருக்கவும் மாட்டார்கள் நினைவிலேயே இருந்து உயிர் விட்டு விடுகின்றார்கள் அப்படிப்பட்டவர்கள் உயர்ந்த பதவியை அடைய முடியும் ஏனெனில் அதிகம் நினைவு செய்கின்றார்கள் தந்தையின் நினைவில் அன்பு அன்பு கண்ணீர் வடிக்கின்றார்கள் அந்த கண்ணீர் முத்தாக மாறிவிடுகிறது மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள் தாரணைக்கான முக்கியமான சாரத்தை இப்போது பார்ப்போம் முதலாவதாக தனக்குத்தானே நாம் முயற்சி செய்து இந்த உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் இந்த ராஜயோக படிப்பின் மூலம் தனக்குத்தானே ராஜ்ய திலகம் நாம் இட்டுக்கொள்ள வேண்டும் நாம் எல்லோரும் இப்போது ஞானத்தை நல்ல முறையில் தாரணை செய்து சதா மகிழ்ச்சியோடு நாம் இருக்க வேண்டும் இரண்டாவதாக ஞான வாளில் நினைவு என்ற கூர்மையை நாம் நிரப்ப வேண்டும் இந்த பாபாவின் நினைவின் மூலமாக நம்முடைய பந்தனங்களை நாம் துண்டிக்க வேண்டும் ஒருபோதும் நாம் அசுத்தமான சினிமாக்களை பார்த்து தனது சங்கல்பங்களை அசுத்தமாக்கிக் கொள்ள கூடவே கூடாது எனவே தூய்மையாக இருக்க வேண்டும் வரதானம் சதா ஏகாந்தம் மற்றும் நினைவில் பிஸியாக இருக்கக்கூடிய எல்லையற்ற வானப்பிரஸ்தி ஆகுக என்று நம்முடைய தந்தை நமக்கு வரத்தை அளிக்கின்றார் தற்கால சமயத்தின் அனுசாரமாக நாம் அனைவரின் வானப்பிரஸ்த நிலையில் உள்ளீர்கள் உள்ளீர்கள் உயர்வான பிரஸ்திகள் ஒருபோதும் பொம்மைகளை வைத்து மாட்டார்கள் அவர்கள் சதா ஏகாந்தம் மற்றும் நினைவிலே இருப்பார்கள் எல்லையற்ற வானப்பிரஸ்திகளாகிய நாம் அனைவரும் சதா ஒருவருடைய நினைவில் அவருடைய நினைவில் அந்தத்தில் அதாவது நிரந்தரமாக ஏகாந்தத்தில் இருக்க வேண்டும் நாம் தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும் கூடவே நாம் ஒரே ஒரு பாபாவை மட்டும் நினைவு செய்து கொண்டு இருக்கும்போது நினைவு சுரூபமாக நாம் ஆக வேண்டும் இப்பொழுது தந்தை மற்றும் குழந்தைகள் சமமாக வேண்டும் தந்தையின் தூய்மைக்கு சமமாக நாம் ஆக வேண்டும் சதா நம்முடைய தந்தையின் நினைவிலே நாம் மூழ்கி இருக்க வேண்டும் என்பது அனைத்து குழந்தைகள் மீதும் பாபா கொண்டிருக்கும் சுபமான ஆசையாகும் நாம் அனைவருமே இப்போது தூய்மையாக வேண்டும் என்பதே நம்முடைய இறைவனின் ஆசையாக இருக்கின்றது ஸ்லோகன் நாம் இப்போது தைரியமாக ஒரு அடி முன்வைத்தோம் என்றால் நமக்கு தந்தை கை கொடுத்து நம்மை கூவி அழைப்பார் அதாவது சுலோகன் நாம் இப்போது தைரியமாக ஒரு அடி முன்வைத்தோம் என்றால் உதவியினுடைய ஆயிரம் அடிகளை நம்முடைய தந்தை முன்வைப்பார் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஒரு அடி இந்த ஞானத்தை படிப்பதற்காக ஒரு அடி எடுத்து வைக்கும்போதே தந்தை நமக்கு ஆயிரம் அடி வைத்து நம்மை இந்த ஞானத்தை கற்றுக் கொடுப்பார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி